பாஸ்டர் ஜான்சன் அவர்களுக்கு நன்றி. நம்முடைய மாடரேட்டருடைய வாழ்த்துக்களை நாம் வாசிக்க கேட்டோம். இப்பொழுது மிக முக்கிய நேரத்திலே வந்திருக்கிறோம். நம்முடைய மத்திலே நாம் அதிகமாய் நேசிக்கின்ற கனப்படுத்துகின்ற நம்முடைய பெந்தேகோஸ்தே திருச்சபைகளை தேவ ஊழியர்களை சபைகளை நேசிக்கின்ற அன்பு தேவ தாசன் தேவனுடைய தீர்க்கதரிசி நம்முடைய விசேஷித்த நண்பர் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் நம்முடைய மத்தியில் இருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது. அவள் எப்பொழுதும் நம்முடைய சினாடா பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸுக்கு மிகுந்த ஆதரவாக இருந்து உதவி செய்து நம்மை உற்சாகப்படுத்தி வருகிறார்கள். இயேசு அழைக்கிறார் ஸ்தாபனத்தின் ஸ்தாபகராக தலைவராக காருண்யா பல்கலைக்கழகத்தின் சான்சலராக இருந்து உலகம் எங்கும் தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தை எடுத்து செல்கிற நர்மையான கர்த்தருடைய தாசனுக்கு நம்முடைய சினாடா பெண்டிகாஸ்டல் சர்ச்சு சார்பாக நல்ல கரங்களை தட்டி அன்போடு கூட வரவேற்கிறோம். எப்பொழுது நம்முடைய பிரசிடன்ட் பாஸ்டர் ஃபினி ஜோசப் அவளுக்கு சால்வை அணிவித்தவர்களை வரவேற்பார்கள். டாக்டர் பால் தினகரன் எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வருவார்கள். மீண்டும் ஒரு முறை நன்றாக கரங்களை தட்டி தேவ மனிதனை நம்முடைய பெந்தேகொஸ்தே மாநாட்டிற்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் அவர்களை கொண்டு இந்த நாளில் நம்மோடு கூட தம்முடைய வார்த்தைகளை தெளிவாய் பேசுவாராக. அந்த வார்த்தைகளை கேட்டு நாம் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்று எனக்கு தொண்டை இல்லை, என்னால் பேச முடியவில்லை, ஆனால் ஆவியானவரே பேசும்படியாக நான் அவரை வேண்டிக் கொள்கிறேன். Man's weakness cannot limit God's power. மனிதனுடைய பலவீனம் தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்த முடியாது. அவர் தம் சித்தத்தை எல்லாம் செய்வார். இன்று பல கூட்டங்களின் நிமித்தம் தொண்டை இல்லாமல் நான் உங்கள் முன்பு நிற்கிறேன். எனினும் இந்த கூட்டத்தில் பங்குபட வேண்டும் என்று அவலாய் வந்திருக்கிறேன். எனக்கு இந்த கூட்டங்கள் மூலமாக ஆசீர்வாதம் கிடைக்கும், புது அபிஷேகம் கிடைக்கும், ஆண்டவருடைய தீர்மானம் நிறைவேறும். பயபக்தியாய் தேவ பக்தியாய் கர்த்தருடைய ஆவியானவரால் நிரம்பி அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை தருவார் என்ற நம்பிக்கையோடு உங்களோடு கூட இருக்கும்படியாக வந்திருக்கிறேன். எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம். என் தந்தை சகோதரன் தினகரன் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த மாமன்றம் இல்லை, இந்த மாநாடு இல்லை, ஆனால் ஆண்டவர் எனக்கு இறங்கி ஒரு ஆசீர்வாதமாக எனக்கு இந்த மாமன்றத்தை கொடுத்திருக்கிறதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்க அப்பா கொடுத்த சொத்து என்று நான் அறிந்திருக்கிறேன். நம்முடைய தகப்பன்மார் எல்லாம் ஆண்டவரிடம் போய்விட்டார்கள், ஆனால் இப்பொழுது அடுத்த சந்ததி அவர்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாக ஒன்றாக நாம் இணைந்திருப்பது பரலோகத்திலே எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. How much joy is there in heaven? How much joy! ஆண்டவர் நம்மீது He is rejoicing over us with singing. ஜெபனியா 3:17 இன் படி அவர் நம்மை குறித்து கெம்பீரித்துக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகள் ஒன்றாக கூடிவிட்டார்கள், கூடிவிட்டார்கள், கூடிவிட்டார்கள். இனி பிசாசுக்கு இடமில்லை. சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுந்தான். அவர்கள் கூடிவிட்டது மட்டுமல்ல, ஒன்றாக சேர்ந்து ஊழியம் பண்ணவும் அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். ஆகவே அதன் பலனை இனி வரும் நாட்களிலே நாம் காணப்போகிறோம். We are going to see Satan fall as lightning. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவருக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். என் தொண்டை முழுவதும் போகும் வரைக்கும் நான் பேச போகிறேன். அப்பதான் ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்க ஆரம்பிப்போம். இதோ
சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையாக, எவ்வளவு இன்பமாக. நான் ஒரு வார்த்தையை கூட்டி சொல்கிறேன், ஆறுதலாக நமக்கு இருக்கிறது. எவ்வளவு ஆறுதலாக இருக்கிறது! அதற்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் அவர்கள் மத்தியிலே ஜீவனை அனுப்புகிறார், ஆசீர்வாதத்தை அனுப்புகிறார். ஒன்றாக கூடிவிட்டோம், இனி கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார், அவருடைய ஜீவனை அனுப்புகிறார். ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும், ஒவ்வொருவர் ஊழியத்திலும் இதை நாம் அனுபவிக்கப் போகிறோம். நான் இந்த மாமன்றத்தில் பங்கேற்பது மூன்றாவது முறை. கடந்த முறையை விட இந்த முறை கோவையில், சென்னையை விட நீங்கள் மூன்று மடங்கு அதிகமாக கூடி வந்திருக்கிறீர்கள். இது பெருகிக் கொண்டே போகிறது. இன்னும் சில நாட்களில் ஒரு மாமன்றம் நடக்கும் பொழுது இந்தியா முழுவதும் கூடும். இந்தியா முழுவதும் நாங்கள் ஆண்டவருடைய ரட்சிப்பின் கீழ் வந்திருக்கிறோம் என்று சாட்சி சொல்ல போகிறார்கள். அதோடு கூட அத்தனை பேரும் தேவனுடைய ஊழியர்களாக, ஊழியக்காரர்களாக மாறியிருப்பார்கள். அதுதான் நம்முடைய சேவை. ரட்சிப்புக்குள் ஜனங்களை அனுப்புவது மட்டுமல்ல, பரலோகத்திற்கு கொண்டு போவது மட்டுமல்ல, அவர்கள் அத்தனை பேரையும் ஆண்டவருடைய ஊழியர்களாக மாற்றுவது தான் நம்முடைய கரங்களில் ஆண்டவர் கொடுத்த கிருபை. என்னிடம் ஆண்டவர் சொன்னார், இயேசு அழைக்கிறார், ஊழியத்தை தாங்கும் பங்காளர்கள் ஒவ்வொருவரும் ஜப பங்காளர்களாக மாறும்படியாக நீ உழைக்க வேண்டும். ஏனென்றால் இது கடைசி நாட்கள். மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன், யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். எல்லாரும் சொல்லுங்கள், யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். பெந்தேகோஸ்தே சபைகள் மட்டுமல்ல, அத்தனை பேர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். அதற்காகவே கர்த்தர் பெந்தேகோஸ்தே சபைகளை ஏற்படுத்தி அவருடைய ஆவியை ஊற்றும்படியாக, அதன் மீது நம்பிக்கை வைக்கும்படியாக, அவரால் நிரம்பி இருக்கும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். இன்றும் காருண்யா மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து இங்கு உழைப்பது பெரிய சந்தோஷம். நம்முடைய மத்தியிலே மதிப்பிற்குரிய அருமை அமைச்சர் திரு வேலுமணி அவர்கள் வந்திருப்பது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு சந்தோஷம். அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அவர்களோடு மதிப்பிற்குரிய அமைச்சர் மினிஸ்டர் உடுமலை ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களையும் அன்போடு நாம் வரவேற்கிறோம். அவர்கள் கோவையில் நமக்கு கொடுத்து வரும் எல்லா ஆதரவுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி தெரிவிக்கும்படியாக நாம் யாவரும் எழும்பி நின்று நம் கரங்களை தட்டி அவர்களுக்காக ஆண்டவனை போற்றுவோம், அவர்களுக்கும் நன்றி செலுத்துவோம். எத்தனையோ முன்னேற்ற திட்டங்களை அவர்கள் உருவாக்கி வருகிறார்கள். அத்தனையும் பலன் தந்து நம்முடைய மாநிலம் முதன்மையாக இருக்கும்படியாகவும், விசேஷமாக அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளும் எல்லா முயற்சியும் ஆண்டவன் ஆசீர்வதித்து அது நிமித்தம் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் அரசையும் ஆண்டவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் யாவரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவனே எங்கள் தெய்வமே எங்கள் அமைச்சர்களை ஆசீர்வதியும் என்று ஒரு வார்த்தை நாம் சொல்லுவோமா? அவள் வாழ்ந்திருக்கட்ட சுவாமி. மிக்க நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. வேதத்திலே நாம் வாசித்தது போல ஆண்டவர் நம்மை ஒன்றாக இணைக்கும் பொழுது, நாம் தேசத்திற்காக ஜனங்களுக்காக ஒன்றாக சேர்ந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது ஆண்டவன் இரக்கமாக ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். He commands a blessing. அதோடு கூட ஆண்டவர் நாம் ஒன்றாக கூடும் பொழுது செப்பனியா 3:9 படி நமக்கு சுத்த பாஷையை கொடுக்கிறார். சுத்தமான பாஷை, சுத்தமான இருதயம், சுத்தமான ஆவி. இதற்காகவே நாம் கூடி வந்து ஆண்டவனை தொழுது கொள்கிறோம்.
அப்பொழுது பாருங்கள், வேதம் கூறுகிறது ஆண்டவன் திரும்பி வரும் முன்னதாக வேத வசனம் சொல்லுகிறது, அநீதி செய்கிறவன் இன்னும் அநீதி செய்யட்டும், ஆனால் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இதோ இயேசுவாகிய நான் பூமிக்கு திரும்பி வரப்போகிறேன், நியாயம் தீர்க்க வரப்போகிறேன், ஒவ்வொருவருக்கும் பலனை கொடுக்க நான் வரப்போகிறேன், ஒவ்வொருவருடைய செயலுக்கும் சரியாக அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க நான் திரும்பி வரப்போகிறேன். அப்பொழுது என்னுடைய பரிசுத்தத்தினால் நிரம்பி சுத்த பாஷையை பேசி நீதியை செய்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் நான் பலனை தருவேன். அவர்கள் மூலமாக தேசம் முழுவதிலும் என்னுடைய பரிசுத்தத்தை சுத்தத்தை நான் அருளி செய்வேன், நீதியை அருளி செய்வேன் என்று அவர் சொல்லுகிறார். ஒருவர் நீதி செய்யும் பொழுது தேசமே உயர்கிறது என்று வேதம் கூறுகிறது. அதற்காகவே நாம் ஆண்டவனை தொழுது கொள்கிறோம். நாம் பரிசுத்தமாயிருக்க நீதி செய்ய அதன் மூலமாக சமுதாயம் சுத்தமாக, சமுதாயம் நீதி செய்ய, சமுதாயம் நீதியை அனுபவிக்க இறைவனுடைய ராஜ்யம் உலகத்திலே ஸ்தாபிக்கப்பட நாம் ஆண்டவனை தொழுது கொள்கிறோம். ஜனங்களுக்கு அறிவுரை கூறுகிறோம், நீதியாய் வாழ்கிறோம், சுத்தமாக வாழ்கிறோம். இதற்காகவே நாம் சபைகளை நடத்துகிறோம், ஆலயங்களை நடத்துகிறோம். நாம் சுத்தமாக வாழும் பொழுது ஆண்டவர் சுத்த பாஷையை நமக்கு தருகிறார். அந்த சுத்த பாஷையை அவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தரும் பொழுது நமக்குள் ஒருமனம் வருகிறது. வேதம் கூறுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 10:7-11 ஏழாவது எக்காலம் ஊதப்படும் பொழுது அதற்கு முன்னதாக இதோ நீங்கள் மீண்டும் தீர்க்க தரிசனம் உரைப்பீர்கள், ராஜாக்களுக்கு என்னுடைய வழியை சொல்லுவீர்கள், தேசத்திற்கு சொல்லுவீர்கள், ஜனங்களுக்கு சொல்லுவீர்கள், பாஷைக்காரருக்கு சொல்லுவீர்கள், பாஷைக்காரருக்கு சொல்லுவீர்கள். இந்த பாஷைக்காரருக்கு ஆண்டவன் வைத்திருக்கும் வார்த்தைகளை நாம் சொல்லும் பொழுது, சுத்த பாஷையை பேசும் பொழுது யாவருக்குள்ளும் ஒரு மனம் வருகிறது. அப்பொழுது நாம் செய்யும் ஜபம் எல்லாம் இறைவனால் கேட்கப்படுகிறது. நமக்கு செய்யப்படும் ஜபம், தேசத்திற்கு செய்யப்படும் ஜபம், ஜனங்களுக்கு செய்யப்படும் ஜபம் தேவனுக்கு தூபமாக எழும்புகிறது. அந்த ஜப தூபம் பரலோகத்திற்கு போகும் பொழுது இயேசுவின் இரத்தத்தோடு பரலோகத்திலே அது இணைகிறது. இயேசு இந்த உலகத்திலே தெய்வமாகிய அவர் மனுஷ ரூபம் எடுத்து இயேசுவாக வந்த அவர் மனுஷர்கள் ஒவ்வொருடைய பாவங்களும் நீங்கும்படியாக தம்முடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தினார். ஒவ்வொருடைய பாரத்தையும் சுமக்க அக்னியாக மாறுகிறது. பதில் அக்னியாக வருகிறது, எல்லா இருளையும் நீக்குகிறது. இன்று இரவும் நாம் அனைவரும் சேர்ந்து செய்யும் ஜபங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஆண்டவர் பலனை தரப்போகிறார், அக்னியாக பலனை தரப்போகிறார். இந்த அக்னியின் அபிஷேகம் இறங்க போகிறது, ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்கும். அது நிமித்தம் எல்லா மக்கள் மத்தியிலும் சமாதானம், எல்லா மக்கள் மத்தியிலும் சுத்தம். அவருடைய வருகைக்கு யாவரும் ஆயத்தமாவார்கள். நியாய தீர்ப்பின் போது எல்லாரும் மன நிறைவோடு நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், சுத்தமாக இருக்கிறேன் என்று அவரை சந்திக்க வழி செய்யப்பட போகிறது. அதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்று முதல் நம்மை அதற்காக உபயோகப்படுத்துவாராக. இந்த யூனியன், இந்த இணைப்பு
நம் ஒவ்வொருவருக்கும் பாக்கியத்தை கொண்டு வரட்டும் என்று இரவு அத்தனை பேரும் அற்புதங்களோடு திரும்பி செல்வீர்களாக, ஆயிரம் மடங்கு பெருகி செல்வீர்களாக. ஆண்டவருடைய அக்னியின் பராமரிப்பு ஒவ்வொருவர் மீதும் இறங்கி இருப்பதாக. நம் அனைவர் மீதும் சுத்த ஆவி இறங்கி தேசத்திற்கே அவருடைய நீதியை கொண்டு வந்து பாக்கியத்தை கொண்டு வருவதாக. God bless you richly. Amen.